ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். கோழி முட்டை பார்த்துருப்பீங்க, ஆனால் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிற இந்த முட்டை எந்த விலங்கோட தான் இருக்கும்? அதே மாதிரி டீப் கிரீன் கலர்லையும் பேல் ப்ளூ கலர்லையும் கூம்பு வடிவத்துலையும் இருக்கிற இந்த முட்டைகள்லாம் எந்த பறவையோட தான் இருக்கும்? இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான முட்டைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க, அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்க பார்க்க போறது கிம்னோபியோனா எக். இந்த உயிரினத்தோட பேரு சிசிலியன்க. இதனுடைய சயின்டிபிக் நேம் தான் கிம்னோபியோனா அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிரினத்துடைய முட்டைகளை பாத்தீங்கன்னா ரொம்பவே வினோதமா டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இதோட முட்டையை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த உயிரினத்தை பாருங்களேன். பல பேரே இந்த உயிரினத்தை வார்ம் ஸ்னேக் அப்படின்னு சொல்றாங்க. பாக்குறதுக்கு மண்புழு மாதிரியும் பாம்பு மாதிரியும் இருக்கிறதுனாலதான் இதுக்கு இந்த பேர் வந்திருக்கு. ஆனா உண்மையா சொல்ல போனா இது மண்புழுவும் கிடையாதான், பாம்பும் கிடையாதாங்க. இது சிசிலியான் அப்படிங்கிற வினோதமான ஒரு உயிரினம். தனிக்குள்ள போட்டு வச்சுட்டு உடனே தனிக்குள்ள போயிட்டு அதுக்கான வீடை கட்ட ஆரம்பிச்சிருமாங்க. இந்த உயிரினத்துக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க, ஆனா அது உண்மையே கிடையாது. இதுக்கு கண்ணு உண்டு, ஆனா இது வளர வளர அந்த கண்களை மண்டை ஓட்டுல இருக்கிற சின்ன சின்ன ஸ்கின் எல்லாமே சேர்ந்து மறைச்சிருமா. அதனால இந்த கண்கள் மண்டை ஓட்டுக்குள்ளேயே மறைஞ்சிடுறதுனால இதுக்கு கண்கள் கிடையாது, பார்வை தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிரினம் அதனுடைய வாழ்நாள்ல அதிக நேரத்தை மண்ணுக்குள்ளதான் செலவழிக்குமா. இந்த உயிரினத்தை பத்தி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கீங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்க பார்க்க போறது ஈமு கோழிகள் தான். ஈமு கோழிகளை பத்தி நீங்க நிறையவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஈமு கோழிகளை நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி இந்த ஈமு கோழிகள் போடுற முட்டைக்கும் அதிகமான மவுசு உண்டாங்க, அதிகமான விலைக்கும் இந்த முட்டைகள் போகுமா. ஆஸ்திரேலியால தான் இந்த ஈமு கோழிகள் அதிகபட்சமா வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த ஈமு கோழிகளுடைய முட்டைகளை ஆஸ்திரேலியால ஒரு ஸ்பெஷல் முட்டைகளாவே பாக்குறாங்க. இந்த ஈமு கோழிகளுடைய முட்டைகள் ரொம்பவே பெரிய சைஸ்ல இருக்குமா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு கோழி முட்டையை விட 8 மடங்குல இருந்து 10 மடங்கு வரைக்கும் பெருசா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த முட்டையை உடைச்சு பாத்தீங்கன்னா 55% வெள்ளை கருவும் 45% மஞ்சள் கருவும் இருக்குமாங்க. ஒரு பெரிய சைஸ் கேக் பண்றதுக்கு இந்த ஒரு ஈமு கோழியுடைய முட்டை மட்டுமே போதுமானதா இருக்குமா. இந்த முட்டையை ஸ்கிராம்பிள் எக்கா சமைச்சோம் அப்படின்னா 3-4 பேர் வரைக்கும் சாப்பிட முடியுமா. அந்த அளவுக்கு பெரிய சைஸ்ல இருக்குமா. இந்த முட்டைக்குள்ள இருக்கிற மஞ்சள் கரு ரொம்ப கிரீமியா டெலிஷியஸான டேஸ்டோட இருக்குமாங்க. ஆஸ்திரேலியால இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் இந்த ஈமு கோழியுடைய முட்டை இடம்பெறுமா. இந்த முட்டை நிறைய பேர் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்களா. இந்த ஈமு கோழிகள் ரொம்பவே கம்மியான அளவு தான் முட்டைகள் போடும். இந்த முட்டை குஞ்சு பொறிக்கணுமா இல்லனா இத சேல் பண்ணணுமா அப்படிங்கறத இந்த ஈமு கோழிகளை வளக்குறவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா. ஒரு கோழி முட்டையுடைய விலையை விட 30 மடங்கு அதிகமான விலை சொல்லி தான் இந்த ஈமு கோழியுடைய முட்டையை விக்கறாங்க. இந்த முட்டையுடைய கலர் பாத்தீங்கன்னா டீப் கிரீன் கலர்ல இருக்குமா. இந்த ஷாக்கிங்கான புகைப்படம் 2016 நைஜீரியால இருக்கிற ஒரு கிராமத்துல தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த புகைப்படத்துல நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு அனகோண்டா பாம்பு தாங்க. இந்த அனகோண்டா பாம்பை ஸ்லைஸ் பண்ணி வெட்டி வச்சிருக்காங்க. இதை ஏன் பண்ணாங்க அப்படின்னா அந்த கிராமத்துல வாழ்ந்த மக்கள் வளர்த்த கன்றுக்குட்டிய காணும்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த பாம்பை முழுங்கிருக்கலாம்னு சொல்லி இந்த பாம்பை கொண்டு இதை கீறி பாத்துருக்காங்க. கடைசியில கீறி பார்த்தா அதனுடைய வயிற்றுக்குள்ள கன்றுக்குட்டி இல்லங்க, அதோட வயிற்றுல நிறைய முட்டைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த அனகோண்டா பாம்பு பிரெக்னன்ட்டா இருந்திருக்கு. முட்டைகள் எல்லாமே அதனுடைய வயித்துல இருந்து வெளியே வர சமயமா பார்த்துதான் இதை கீறி இந்த மாதிரி கொன்னுட்டாங்க. இந்த முட்டையை தொட்டு பார்த்தப்போ ரொம்பவே ஸ்லைமியாவும் பிசுபிசுன்னு இருந்திருக்கு. அதனுடைய உருவத்தை பாத்தீங்கன்னா அங்கங்க நரம்புகள் போற மாதிரி இருந்திருக்கு. கன்றுக்குட்டியை முழுங்கிருச்சுன்னு சொல்லிட்டு அப்பாவியான இந்த அனகோண்டா பாம்பை கொன்னுட்டாங்கல்ல. முட்டைகள் பேல் ப்ளூ கலர்ல இருக்குமா. முட்டைகள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே இந்த பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க. சார்லஸ் டார்வின் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த ராபின்ஸ் எக்ஸ ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆராய்ச்சி முடிவில் அவருக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா இந்த முட்டைகள்லாம் இந்த மாதிரி வினோதமான பேல் ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு காரணமே சூரிய ஒளிய தாங்கக்கூடிய சக்தியா இந்த முட்டைகள் இருக்குதான். இந்த ராபின் பறவைகளுடைய இனப்பெருக்கம் ரொம்ப கம்மி தான். 1 வருஷத்துக்கு 3 முட்டைகள் தான் இந்த ராபின் பறவைகள் போடுமா. ஆனா இந்த முட்டைகள் 2 வாரத்துல முதிர்ச்சி அடைஞ்சு அதுக்குள்ள இருந்து குஞ்சுகள் வெளியே வந்துருமா. இந்த ராபின் பறவைகள் ரொம்பவே அழகா கியூட்டா இருக்குல்ல, அதை விட இதனுடைய முட்டைகள் ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல.
இப்போ நீங்க பார்க்க போறது சாலமண்டர் எக்ஸ். இந்த எக்ஸுமே சிசிலியன் எக்ஸ் மாதிரியே தான் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆனா இந்த முட்டைகளை சாலமண்டர்ஸ் தண்ணிக்குள்ள தான் போடும். தண்ணிக்குள்ள இருக்கிற செடிகள் இல்லனா குச்சிகள் பிரான்சஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுல தான் ஒட்டி வச்சிருக்குமா. இந்த குஞ்சுகளை சுத்தி டிரான்ஸ்பரண்டான என்வலப் இருக்கும். இதுக்கான பேர் என்னன்னா எக்ஸாக் அப்படின்னு சொல்றாங்க. இதை பிச்சுட்டு தான் இந்த முட்டைகளுக்குள்ள இருந்து இந்த குஞ்சுகள் வெளியே வருமா. இந்த சாலமண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே தின்னான பாடிஸ்ல இருக்கும். இது பாக்குறதுக்கு ப்ளூ கலர்ல இருக்குமாங்க. இதுக்கு ரொம்ப திரும்ப வளர்ற மாதிரி இந்த சாலமண்டர்ஸ்க்கு கால்கள் கட்டாயிட்டாலும் திரும்பவும் வளர்ந்துருமா. இப்போ நீங்க பார்க்க போறது குவேலமாட் எக்ஸ். இது எல்லாத்தையுமே தண்ணி பறவைகள்னு சொல்றாங்க. ஆனா இந்த பறவைகள் தண்ணிக்குள்ள வாழாது. தண்ணிக்கு பக்கத்துல இருக்கிற உயரமான பாறைகள்ல கூடு கட்டி வாழும். இந்த கூடுகள் ரொம்ப ரொம்ப ஆபத்தான பகுதிகளில் தான் அந்த பாறைகள்ல இருக்குமா. அந்த கூடுகள் நிலையானதா இருக்காது. சில நேரத்துல அதிகமான காத்தடிக்கும் போது அந்த கூடுகள் தண்ணிக்குள்ள விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனா இந்த பறவைகளுடைய முட்டைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 100 அடிக்கு மேல இருந்து இந்த முட்டைகள் விழுந்தாலும் உடையாதான். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குமா. இந்த முட்டைகளுடைய உருவமைப்பு பாத்தீங்கன்னா கூம்பு வடிவத்துல ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்கும். ஒரு டேபிள்ல கோழி முட்டையை வச்சு உருட்டி விட்டோம்னா அது நேரா போயிட்டு கீழே விழுந்து உடஞ்சிரும். ஆனா இந்த முட்டையை உருட்டி விட்டோம்னா ஒரு மாதிரியான சர்க்கிள் ஷேப்ல சுத்தி அதே இடத்துலதான் நிக்கும். அப்படி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த முட்டைகள் அவ்வளவு சீக்கிரத்துல கீழே விழுந்து உடையாதாங்க. இப்போ நீங்க பார்க்க போறது சதர்ன் கேசவரி எக்ஸ். இந்த பறவைகளுடைய முட்டைகள் கிரீன் கலர்ல இருக்கும். இந்த பறவைகள் ஆஸ்திரேலியால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த பறவைகள் ஈம கோழிகள் மாதிரியும் ஆஸ்ட்ரிச் மாதிரியும் ஒரு பக்கம் பார்த்தா இருக்குமா. இதுக்கு லார்ஜான ஃபெதர்ஸும் நீளமான கழுத்தும் இருக்கும். அந்த கழுத்து பிரைட் ப்ளூ கலர்ல இருக்குமா. இந்த உலகத்திலேயே செகண்ட் ஹெவியஸ்ட் பேர்ட்னா இந்த பறவையை தான் சொல்றாங்க. இந்த பறவை ரொம்ப ரொம்ப அக்ரெசிவான டைப். இது பக்கத்துல மனுஷங்க போனாங்கன்னா அந்த மனுஷங்களை கொத்தியே இந்த பறவை சாகடிச்சிருமா. ஒரு பெண் பறவை ஒரு ஆண் பறவையோட சேர்ந்து 3-5 முட்டை போடும். அந்த முட்டைகளை குஞ்சு பொரிக்கிற வரைக்கும் பாதுகாக்கிற பொறுப்பு இந்த ஆண் பறவைகளோடது தானா. இந்த பெண் பறவைகளுக்கு முட்டையை போட்டதோட அதனுடைய கடமை முடிஞ்சுதா. அதுக்கப்புறமா இது இன்னொரு ஆண் பறவையை தேடி போயிடுமா. இந்த ஆண் பறவைகள் முட்டைகள் குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறமா 9 மாசம் வரைக்கும் அந்த குஞ்சுகள் கூடயே தான் இருந்து அதை பாதுகாக்குமா. உண்மையிலேயே ஆண் பறவைகள் தான் கிரேட் இல்ல. இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இக்னேஷியா சதீஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க இப்போலாம் வீடியோல க்வெஸ்சனே கேட்கறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டெய்லி என்னென்ன க்வெஸ்சன் கேட்கறதுன்னு எனக்கே தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த க்வெஸ்சன் கேட்டுடலாம். நம்ம சேனல்ல டியூஸ்டே தர்ஸ்டே சாட்டர்டே சண்டே ஈவினிங் 6 வீடியோ வரும். மறக்காம வீடியோ பாருங்க. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ நடைபெறும்னு நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ற வீடியோல சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்க மறக்காம கமெண்ட்ல போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.